yeah Not calling. முடியோ செய்யாதன் செய்யோ டி குரளை சென்றோதோ செய்ய 哎呀！Yeah. திருப்பாவை இரண்டாவது பாசுரத்தின் பொருளை அனுபவிக்கவுள்ளோம் முதல்ல பாசுரத்தை பார்ப்போம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்பது இரண்டாவது பாசுரம் நேற்றே சொன்னபடி தலைவி தோழிகளுக்கு நோன்பு பற்றின ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறா அதில் இந்த பாசுரத்தில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் செய்யத்தக்கன செய்யத்தகாதனை அதெல்லாம் சொல்கிறாள் இந்த ரூல்ஸை நேத்தையே சொல்லியிருக்கலாம் நேற்றைய பாசுரத்துலேயே ஆனால் நேத்தே சொல்லிவிட்டால் எப்போதுமே ரூல்ஸ் பண்ணுறது இல்லை அட்வைஸ் பண்ணுறதுன்னா நம்ம மக்களுக்கு பிடிக்காது அதனால் முதல்ல அடைய போகிற பலனின் பெருமையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும் ஒரு பையனை கூப்பிட்டு படி படின்னு சொன்னால் அவன் கபடி கபடின்னு தான் போவான் அதனால் பையனை கூப்பிட்டுத பார்ப்பா நீ ப்ளஸ் டூவில் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தால் இப்போ தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டே கிடையாது சப்போஸ் இருந்தால் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தால் உனக்கு என்னென்னலாம் கிடைக்கும் பேப்பர்காரர்கள் வந்து உன்னை பேட்டி எடுப்பார்கள் பெப்பர்ஸ் டிவி போன்ற டிவி சேனல்லேருந்து உன்னை வந்து பேட்டி எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் படின்னா தான் படிப்பான் அதுபோல நாம் யாரை அடைய போகிறோம் அந்த கிருஷ்ணனின் பெருமையை நேற்றைய பாசுரத்தில் சொன்னா கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே என்று அவன் பெருமைகளை சொல்லியாச்சு இப்போ தோழிகளுக்கெல்லாம் அந்த கிருஷ்ணன் அடையணுங்கிற ஆர்வம் வந்துடுத்து இப்போ வாழ்க்கை சொல்கிறா அதை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதை சொல்கிறேன் கேளுங்கள் வையத்து வாழ்வீர்கள் என் தோழிகளே நீங்கள்தான் வையத்தில் உண்மையாக வாழ்பவர்கள் அப்போ நம்மளாம் வையத்தில் வாழலையா ஆண்டாள் ஏன் கோபிகைகளை மட்டும் வையத்தில் வாழ்வீர்கள்னு சொல்கிறானா நம்மளாம் வையத்தில் இருக்கோம் ஆனால் வாழலை அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறார் அவர்கிட்ட கேட்டேன் உங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறேன்னு கேட்டேன் நாலு பேர்னார் என்னப்பா இது உங்கள் அட்டண்டன்ஸில் இருபத்தஞ்சு பேர்னு போட்டிருக்கு நாலு பேர்னு சொல்கிறியான்னு கேட்டேன் அவர் அழகாக சொன்னார் நீ எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டியா எத்தனை பேர் வேலை பார்க்குறியான்னு கேட்டியா எங்கள் ஆஃபீஸில் இருபத்தஞ்சு பேர் இருக்கோம்ப்பா ஆனால் நாலு பேர் தான் வேலை செய்கிறோம் மற்றவாளம் ஓப்பி அடிச்சுட்டு போகிறான்ட்டு அதுபோல யார் பக்தியோடு பூமியில் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள் மற்றவாழ்லாம் ஏதோ பூமியில் இருக்கோன்னு சொல்லிக்கலாமே தவிர வள்ளுவர் எப்படி கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கல்லாதவர்களுக்கு கண் இருந்தாலும் இல்லாததுக்கு சமந்தாரோ அதுபோல பக்தி இல்லாதவர்கள் வாழ்பவர்களாக கருதப்பட மாட்டார்கள் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் கோபிகைகள் அந்த வாழ்ச்சியாகிய பக்தியை பெற்றவர்கள் கிருஷ்ணனை அனுபவிப்பவர்கள் ஆக நீங்கள் வையத்து வாழ்வீர்கள் வையத்தில் வாழ்ச்சி பெற்றவர்களே நாமும் அந்த கிருஷ்ணனே கதி என்று வாழக்கூடிய நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ இந்த பாவை என்னும் நோன்புக்காக செய்யக்கூடிய கிரிசைகள் கிரியை அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவோம் அந்த கிரியை என்பதுதான் கிரிசை என்று தமிழில் மாறியிருக்கிறது இருக்கிறது அதாவது இதுக்கு செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை கேளீரோ என்று சொல்கிறாள் அது என்ன நம் பாவை பாவை என்றால் விரதம் அது நம் பாவை நம்ப விரதம்னு ஒரு அபிமானத்தோட சொல்றாள் என்ன காரணம்னா இது ரொம்ப ஒஸ்தியான விரதமும் அதாவது ஜனகன் யாகம் பண்ணார் தனக்கு மகள் வேண்டும் என்பதற்காக தசரதன் யாகம் பண்ணார் தனக்கு ஒரு பிள்ளை பெற வேண்டும் என்பதற்காக அதுபோல் இந்திரஜித்து கூட யாகம் பண்ணா எதிரியை அழிக்கணுங்கிறதுக்காக மகாபலி எதிரியை அழிக்கணும்னு யாகம் பண்ணா இப்படி பல பேர் பல காரணத்துக்கு யாகம் பண்ணுவாள் ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த வேள்வியோ பகவானும் பக்தர்களும் ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் அனுபவிக்க வேண்டுங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு செய்யக்கூடிய வேள்வி அதனால் அபிமானத்தோடு நம் பாவைங்கிறா இப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம் இந்தியா விளையாடும் போது தோனி வந்து இறங்கிட்டார்னா ஆக நம்மால் வந்துட்டார் யாங்கிறோம் அப்போ இது வரைக்கும் விளையாடினா அஞ்சாறு பேர் நம்பாள் இல்லையா எல்லோரும் இண்டியன்ஸ் தானே அது ஏன் தோனி வந்தால் மட்டும் நம்ம ஆள்னு சொல்கிறோன்னா நன்னா விளையாடுவாருங்கிற அபிமானத்தில் நம்ம ஆளுங்கிறோம் அதுபோல் எத்தனை விரதங்கள் இருந்தாலும் இது பகவானையும் பக்தனையும் இணைக்கக்கூடிய விரதம்ங்கிறதுனால நம் பாவைக்கு அப்படிப்பட்ட நம்ம நோன்புக்கு செய்யும் கேளீரோ கேளுகிறோ எல்லாம் சொல்ல போகிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்கிறேன் ஏன்னா அதை முன்னாடியே சொல்லிடணும் கவனமாக கேளுங்கோன்னு ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு மணி நேரம் உபன்யாசம் பண்ணிவிட்டு நான் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை கேட்பவர்களுக்கு முழுசாக பகவத் அனுகிரகம் கிடைக்கும்ன்னார் அவன் சொன்னாலே ஏன் முக்கியமான விஷயம்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாமே கவனமாக கேட்டிருப்போம் முடித்தப்புறம் அப்புறம் சொல்கிறேன்னு கேட்டால் அதனால் சில பேர் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சென்ட்டுன்னு இருப்பாள் அவளுக்கு முன்னாடியே சொல்லிடணும் முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க கேளீரோ கேளுங்கள் என்னென்ன பண்ணணும்னா சொல்கிறா பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி திருப்பார்க்கடலிலே வந்து பையன் பையனா மெல்ல துயின்ற பரமன் மிக உயர்ந்தவனான பெருமாளுடைய அடிபாடி அவருடைய திருவடிகளின் மேன்மையை நாம் பாட வேண்டும் பார்க்கடலுள் பள்ளி கொண்ட பரமன் பள்ளி கொண்ட பெருமாள் நம்ம இன்னும் ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கிறோம் கும்பகோணத்தில் சேவிக்கலாம் திருவள்ளூர்ல சேவிக்கலாம் பார்த்தசாரதி சென்னையில் பார்த்தசாரதி கோவில்லையே மன்னாத பெருமாள் ரங்கநாதன் சயணிச்சுன்னு இருக்கார் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாபன் சைனித்து கொண்டிருக்கிறார் அதுபோல பார்க்கடலில் அதிசேஷன் மேலே சைனித்து இருந்தானே அந்த பார்க்கடலுள் பையன் நல்ல மெல்ல அழகிய சயனம் துயின்ற பாஸ்டன்ஸில் சொல்கிறா ஏன் இப்போ தூங்கலையானா அவர் அங்கே நன்னா தூங்கலான்னு தான் சயணிச்சுட்டார் ஆனால் அது வந்து கூக்குறல் கேட்கும் இடம் அடிக்கடி தேவர்கள் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டுருவா ராவணனால் தொல்லை கம்சனால் தொல்லை சிசுபாலனால் தொல்லை ஹிரண்ய கசிப்புவால் தொல்லை அப்படின்னு அவ எழுப்பிண்டே இருக்கிறதுனால அது ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அதனால் பைய தூயின்ற ஒரு காலத்தில் என்ன தூங்கினார் இப்போ டிஸ்டர்ப்டாக போச்சு அப்படிப்பட்ட பரமனுடைய அடிப்பாடி அவரோட திருவடிகளை பாடுவோம் ஏன் திருவடியை முக்கியமாக சொல்கிறான்னா பெருமாளுடைய முழு உடல் முழு திருமேனிலையும் பக்தனுக்கு பக்தி இருந்தாலும் தான் நோக்கு ஏன்னா எப்படி ஒரு குழந்தைக்கு தனக்கு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாயினுடைய மார்பகத்தில் நோக்கு இருக்குமோ அதுபோல் இந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியது பெருமாளோட திருவடி அதான் சொல்கிற மாதிரி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டா அது ஃபைட் அடிதடி இல்லை பெருமாளோட திருவடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பியாலும் உதவ முடியாது அதைத்தான் சொல்கிறோம் ஆக அப்படிப்பட்ட அந்த திருவடி அந்த திருவடியின் மேன்மையை நாங்கள் பாடுவோம் இதான் செய்ய வேண்டிய முதல் காரியம் பற்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி அடுத்து நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நெய் பால் உள்ளிட்ட போக வஸ்துக்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் ஏன்னா நோன்பு இருக்கோம்னா அதுக்குரிய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் சில நியமனம் பத்தியம் இதெல்லாம் இருக்கும் ஆக எங்கள் நோன்புக்கு நெய் பால் உள்ளிட்ட போக வஸ்துக்கள் சேர்த்துக்க மாட்டோம் இதெல்லாம் சேர்க்கலைன்னா எப்படி உடம்பு தெம்பு இருக்குமானா அதுக்காகண்டாள் சொல்லிட்டா இல்லை ஏற்கனவே சாப்பிட்டவா மறுபசிக்கு சாப்பிட மாட்டா ஏற்கனவே என்ன சாப்பிட்டேள் உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு கிருஷ்ணனையே எங்களுக்கு உணவாக நாங்கள் உண்டு விட்டபடியால் நாங்கள் மறுபடியும் நெய் பால் இதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி நாட்காலே ஃப்ரெஷ் மார்னிங்கில் நீராடி ஃப்ரெஷ் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள்லாம் குளிச்சுடுவோம் எதுக்காக நம்ம உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக இல்லை கிருஷ்ணனுக்கு இனிமையாக இருக்கணுங்கிறதுக்காக ஏன்னா நம்ம குளிக்காம துர்நாற்றத்தோடு அவன் முன்னாடி நின்னா கிருஷ்ணனுக்கு முகம் சுழிக்கும்படியாக இருக்கும் அதனால அவனுக்காக நாங்கள் ஸ்நானம் பண்ணுறோம் ஸ்ரீரங்கத்தில் பட்டர்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார் அவர் ஒரு நாள் ஜம்முனு உடம்பெல்லாம் சந்தனம் பூசிண்டு பச்சை கச்சம் கட்டிட்டு பட்டு வேஷ்டி கட்டிட்டு நல்லா உள்ளன் சால்மையெல்லாம் அணிந்து கொண்டு கையில் பிரேஸ்லெட் எல்லாம் போட்டுட்டு தங்க நகைகள் அணிஞ்சிண்டு ஜம்முனு கோவிலுக்கு போனார் பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டார் ஏன் சுவாமி நீங்கள் உபன்யாசத்தில் எல்லோரும் சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே இத்தனை அலங்காரம் பண்ணின்னு போகிற கேட்டார் அப்போ அவர் சொன்னாரா நான் எனக்குன்னு இதெல்லாம் பண்ணிக்கல நீங்கள் கோவிலில் பெருமாளுக்கு உற்சவம் அதனால் பெருமாளுடைய சொத்தாக இருக்கக்கூடிய கோவில் தூணுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கா கோவிலில் பந்தலுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கா கோவிலில் மேலே உள்ள மாடங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கா கோவில் தரைக்கு கூட அலங்காரம் பண்ணியிருக்கா இப்படி அவரோட எல்லா சொத்துக்கும் அலங்காரம் பண்ணியிருக்கும் போது அவர் சொத்தான அடியனுக்கும் ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டா அது பெருமாளுக்கு குறைச்சல் அதனால் பண்ணிட்டேன்னாராம் ஆக நமக்குன்னு கூடாது அவன் சொத்துங்கிற ரீதியில் பண்ணணும் இப்போ எப்படி கலெக்டர் பின்னாடி டவாலி வரார்னா கலெக்டருக்கு கூட அவ்வளோ ட்ரெஸ் கிடையாது டவாலிக்கு பாருங்கள் எவ்வளோ சுற்றி சுற்றி எவ்வளோ போட்டுன்னு அது எதுக்காக டவாலிக்கு பெருமை இல்லை கலெக்டரின் பெருமைக்காக அதுபோல் சுவாமியான அவனுடைய பெருமைக்காக நாங்கள் நாட்காலை நீராடி ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அப்புறம் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் கண்ணுக்கு மை இட்டுக்க மாட்டோம் ஏன்னா கிருஷ்ணனை பிரிஞ்சு இருக்கும் என்றைக்கு அவனை சேர்கிறோமோ அன்றைக்கு தான் ஆனந்தம் அதாவது மங்களம் ஏற்பட்டதுன்னா மை இட்டுப்பாளம் இப்போது இறந்த வீடு இருந்தாலே அதில் பத்தாம் நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் இனி மங்களம் உண்டாகட்டும்ங்கிறதுக்காக மை இட்டுக்கணும்னு ஒரு வழக்கம் உண்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கேட்டா இப்போ கல்யாணத்தில் எதுக்குப்பா மை இடுறா அண்ணிலேருந்து தானே அவருக்கு ஆரம்பிக்கிறது அப்போ போய் மை அது திருஷ்டி போட்டு இருந்துட்டு போட்டோம் ஆக நாங்கள் மையிட்டு எழுதுவோம் உன்னை பிரிந்திருக்கும் வரை துக்கம் அதனால் ஒரு மாதம் நோன்பு பூர்த்தியாய் உன்னை அனுபவித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் மை கொள்வோம் மலரிட்டு நாம் முடியும் கூந்தலில் மலர் நாங்களாக முடிந்து கொள்ள மாட்டோம் ஆனால் உன் பிரசாதமாக பெருமாள் பிரசாதம் வந்தால் அந்த மலரை சுடிக்கொள்வோமே தவிர நாங்களாக மலரிட்டு நாம் முடியும் அப்புறம் செய்யாதன செய்வோம் எங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சாலோ அதைத்தான் செய்வோம் மணவாள மாமணிகள் அழகாக சாதிக்கிறார் பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுட்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி இருள் தருமா ஞானத்தை இன்பமுற்று வாழும் பெருள் தருமா தேசிகரை சேர்த்துன்னு அப்படி முன்னோர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த தான் நாங்களும் செல்வோம் நாங்களா புதுசாக ஏன் வழி தனி வழின்னு படையப்பா டைலாக்லாம் சொல்லி நாங்கள் செய்ய மாட்டோம் ஆக செய்யாதன செய்யோம் முன்னோர்கள் செய்யாதவற்றை செய்ய மாட்டோம் தீ குரலை சென்று ஓதோம் குரலை இச்சு கிடையாது தீக்குறளை சென்றோதும் கிடையாது தீக்குரலை சென்றோதும் குரலைனா வம்புன்னு அர்த்தம் நம்ம பாருங்க திருப்பாவை சொல்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஊர்வம்பெல்லாம் பேசின்னு இருக்கோம் பாருங்க இப்படிப்பட்ட வம்பாகிய குரலையை பேச மாட்டோம் அதுவும் சில பேர் சென்று ஓதும் அதாவது அந்தந்த வீட்டுக்கு போய் போய் வம்பு பேசுகிறவாளெலாம் இருக்கா அப்படியெல்லாம் நாங்கள் அங்கே இங்கேன்னு போய் வம்பெல்லாம் பேச மாட்டோம் பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லுவோம் அவருடைய குணங்களை பேசுவோம் அவரை பற்றிய கதைகளை பேசுவோமே தவிர இந்த வம்பெல்லாம் பேச மாட்டோம் ஏன்னா வம்பு பேசினா என்ன பாவோம்னு அது ஒரு சொல்லியிருக்கு அதாவது அடுத்தவன் என்ன தப்பு பண்ணுறாங்கிறத பற்றி நம்ம வம்பு பேசினா அந்த தப்பு பண்ணால் என்ன பாவமோ அந்த பாவம் நமக்கும் வந்துடும் சொல்லியிருக்கு அதனால் தீக்குறலை சென்று ஓதும் அடுத்து ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயம் அப்படின்னா பெரியோர்கள் சான்றோர்கள் அவர்களுக்கு பக்தியோடு நாம் ஏதாவது சமர்ப்பித்தோம்னா அதுக்கு ஐயம்னு பேர் பிச்சை என்றால் பிரம்மச்சாரிகளோ சன்னியாசிகளோ வீட்டுக்கு வந்து ஒருவேளை உணவு கேட்டு அவர்களுக்கு வணங்குவது பிச்சை அதாவது லார்ஜ் ஸ்கேலில் தானம் பண்ணால் ஐயம் ஸ்மால் ஸ்கேலில் தானம் பண்ணால் பிச்சை அப்படிப்பட்ட ஐயம் பிச்சை ஆகிய இருவிதமான தானங்களையும் ஆந்தனையும் இயன்ற அளவு செய்வோம் யாருக்கு இயன்ற அளவு எங்களுக்கு இல்லை வாங்குறவரால எவ்வளோ வாங்கிக்க முடியுமோ அவ்வளவு கொடுப்போம் ஆந்தனையும் கை காட்டி முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம் கொடுக்க முடியலன்னா எங்கே தானம் பண்ணுறாலும் கையாவது காட்டணும் ஒரு ஊரில் ஸ்ரீனிவாசன் ராமசாமின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருமே பணக்காரர்கள் ஆனால் இந்த ஸ்ரீனிவாசனுங்கிறவர் தானமே பண்ண மாட்டார் யாராவது உதவின்னு கேட்டு வந்தால் என்ன பண்ணுவாரா அங்கே ஏற்ற வீட்டுக்கு போ கை மட்டும் காட்டுவார் அது ரங்கசாமி வீடு இருக்குது அங்கே போய் எல்லாத்தையும் வாங்கிக்கோணும் இந்த சீனிவாசன் கை மட்டும் காட்டுவாரோம் ஒரு தடவை சீனிவாசனுக்கு கனவு கனவில் அவர் இறந்து போய்டிறார் யமலோகத்துக்கு போகிறார் யமன் இவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு மிஸ்டர் சி குப்தா சித்திரகுப்தாட்ட சொல்கிறான் பேர் இவரை எண்ணெய் கோப்பரையில் போட்டு வருத்தேடு ஒரு நல்லதும் வாழ்க்கையில் பண்ணலை நான் என்ன பண்ணுறேன் எண்ணெய் கோப்பரையில் போட்டாலும் இந்த கை ஆள்காட்டி விரலுக்கு மட்டும் ஒரு புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு எண்ணெய் கோப்பரையில் போடுன்னா அது எதுக்கு புல்லட் ப்ரூஃப் வேறு ஒன்றும் இல்லை தானம் பண்ணுற இடத்த நோக்கி கை காமிச்சுது அந்த விரல் அதனால் அதுக்கு புல்லட் ப்ரூஃப்னா ஐயோ அம்மானு எண்ணெய் கோப்பரையில் வறுக்கிறார்கள் அதுக்குள்ளே கனவு களைஞ்சு ரியலைஸ் பண்ணார் சீனிவாசன் ஆஹா தானம் பண்ற இடத்த நோக்கி கை காமிச்சாலே புல்லட் ப்ரூஃப் கிடைக்கிறதுன்னு அப்போ கரெக்டாக ஒருத்தர் வந்தார் ஊரில் ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம் ஒரு ரெண்டு லட்சம் டொனேஷன் தர முடியுமான்னு கேட்டார் இப்போ என்ன பண்ணணும் தானம் பண்ற இடத்த கை காமிச்சாலே இவ்வளோ பலன்னா அப்ப நாமே தானம் பண்ணால் எவ்வளோ பலன்னு புரிஞ்சுன்னு ஒழுங்கா தானம் பண்ணணும் அதை பண்ணல அவர் பார்த்தார் வெளியில வான் வீட்டுக்கு வெளில அஷ்ஷன்னு வந்தார் சாஷ்டாங்கமாக விழுந்து ஏத்தாப்பில் ரங்கசாமி வீட்டை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார் அங்க போய் வாங்கி வர்றாரு ஏன் இப்படி பண்ணார்னா ஒரு விரலை மட்டும் காமிச்சா அந்த விரலுக்கு மட்டும் புல்லட் ப்ரூஃப் சாட்டாங்கமாக விழுந்தா உடம்புக்கே புல்லட் ப்ரூஃப் ஆக மொத்தம் இந்த அளவுக்கு உட புல்லட் ப்ரூஃபை போட்டு என்ன கொப்பரைக்குள்ளே வேணாலும் இருப்பேன் தானம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படி இல்லாமல் முடியலைன்னா கை காட்டணும் நம்மால் இயன்ற அளவு ஐயம் பிச்சை செய்யணும் வாங்குறவன் எவ்வளோ வாங்குவானோ அது வரை கொடுக்க வேண்டும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயும் ஆறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் நாம் முய்வடைவதற்குரிய ஆறுனா இங்கே வழின்னு அர்த்தம் தமிழில் ஆறு என்ற சொல் ரொம்ப அழகான சொல் ஆறுனா நதியையும் குறிக்கும் ஆறு என்பது நம்பர் சிக்ஸையும் குறிக்கும் ஆறு என்பது சூரியன் நடித்த படத்தையும் குறிக்கும் அதுபோல் ஆறு என்பது வழியையும் குறிக்கும் உய்யும் ஆறு நாம் முன்னேறுவதற்குரிய வழி என்ன அதை சிந்திக்க வேண்டும் ஆக அந்த உயும் ஆறு எண்ணி உகந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாளையிலேருந்து ஏகாதசி நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அடடா இந்த ஏகாதசி வந்து தொலைச்சுதா நம்மளால் சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்து கொண்டே ஏதோ வேண்டும் வேண்டாமன்னு சொல்லி அப்படி நோன்பு நோற்பார்கள் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் எப்படி நான் உகந்து சந்தோஷமாக செய்யணும் ஆஹா இன்று ஏகாதசி ஒரு நாள் பட்டினி கிடந்து பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு பேர் கிடைத்திருக்கிறதே என்று அந்த சந்தோஷத்தோடு செய்யணும் எதை செஞ்சாலும் ஹோல் ஹார்ட்டடாக செய்யணும் அதையினால் அந்த மகிழ்ச்சியோடு உய்யும் ஆறு எண்ணி உகந்து ஏலோர் எம் பாவா இந்த நோன்பை நோற்க வேண்டும் ஆக மொத்தம் இதில் செய்யத்தக்க விஷயங்கள் ஆறு சொல்லியிருக்கா செய்யத்தகாத விஷயங்கள் ஆறு சொல்கிறாள் இந்த பாசுரத்தில் என்னென்ன செய்யணும்னா ஒன்று பார்க்கடலுள் பைய துயின்ற பரவநடி பாடி பெருமாளுடைய குணங்களை நாமங்களை பாட வேண்டும் நாட்காலை நீராடி ஃப்ரெஷ் மார்னிங்கில் ஃப்ரெஷ்ஷாக தீர்த்தமாடணும் அதுக்கப்புறம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயம் என்ற லார்ஜ் ஸ்கேல் தானம் பிச்சை என்ற ஸ்மால் ஸ்கேல் தானம் இரண்டையும் செய்ய வேண்டும் அடுத்து உய்யுமாறு எண்ணி உய்வதற்கான வழி என்ன அதை சிந்திக்க வேண்டும் உகந்து இத்தனையும் சந்தோஷமாக செய்ய வேண்டும் இந்த ஆறும் செய்ய வேண்டியவை விளக்க வேண்டியவை என்னென்ன அப்படின்னா நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நெய் பால் இரண்டும் சாப்பிட மாட்டோம் அப்புறம் மையிட்டு எழுதும் கண்ணுக்கு மை மாட்டோம் மலரிட்டு நாம் முடியும் நாங்களா கூந்தலில் மலர்கள் சூடிக்க மாட்டோம் செய்யாதன செய்வோம் முன்னோர்கள் செய்யாத நாங்களா புதுசாக செய்ய மாட்டோம் தீ குரலை சென்று ஓதும் வம்பு பேச மாட்டோம் ஆக செய்யத்தக்கன ஆறு செய்ய ஆறு என்று அந்த ஆறு இந்த ஆறு இரண்டையும் கரெக்டாக கடைபிடிச்சிட்டோன்னா இந்த நோன்பில் சிக்ஸர் அடிச்சிடலாம் யுவராஜ் சிங் எப்படி ஆறு பால் ஆறு சிக்ஸ் அடித்தாரோ அதுபோல் இந்த நோன்பு வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக நிறைவடையும் என்று இந்த பாசுரத்திலே கூறுகிறாள் நாளைய பாசுரம் உங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்தமான நன்கு பரிச்சயமான பிரசித்தியான ஓங்கி உலகளந்த பாசுரம் நீங்காத செல்வத்தை நிறைய செய்யும் பாசுரம் நாளை அனுபவிப்போம்